ரெண்டாயிரத்தி மூணுல நம்ம சஞ்சய் தன் நடிச்சு முன்னாபாய் எம்பிபிஎஸ் அப்படின்ற படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு அந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டுல வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ன்னு நம்ம கமலை வச்சு எடுத்தாங்க அந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஆறுல பார்ட் டூ வந்துட்டு எடுத்தாங்க அந்த படத்தோட பேரு லெஹரோ முன்னாபாய் இந்த முன்னாபாய்க்கு பார்ட் த்ரீ வரை எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அதை டிரா பண்ணிட்டாங்க அது எதனால அப்படின்னு சொல்லி தெரியல

நம்ம வசூல் ராஜா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என் கிரெடிட் போட்டு முடிச்சிருவாங்க ஆனா நம்ம முன்னாபாய் எம்பிபிஎஸ்ல அப்படின்னா ஆனந்த் சார் இருக்காரு இல்லையா ஆனந்த் சார் அவர் கதை சொல்லிட்டு இருப்பாரு அதுல வந்துட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னா வசூல் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆயிரும் வட்டிக்கும் கல்யாணம் ஆயிரும் வசூல் ராஜாவுக்கு ரெண்டு வட்டிக்கு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அப்ரூட்டா கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இது முன்னாபா எம்பிபிஎஸ் பார்ட் டூ தான் ஆனா முன்னாபாய் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி சீக்வல்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில நிறையவே பார்த்துருப்போம் அந்த படத்தோட கருவியோ கதையோ கேரக்டரோ இல்ல அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோ வச்சு பார்ட் டூ அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரண்மனை காஞ்சனா ஜித்தன் கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் சரி நம்ம இப்ப நேரம் கதையா ஆரம்பிக்கலாமா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம வட்டி இருக்காரு இல்லையா வட்டி ஏ இவன் வட்டி கிடையாது ஐயோ இவன் தாம்பா வடக்கத்து வட்டி கேளுங்களேன்பா நம்ம வடக்கத்து வட்டி என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கடத்தி கார்குள்ள போட்டுட்டு கிளம்பிடுறாரு இவனை கடத்திட்டு போய் யார்கிட்ட கொடுக்க போறாருன்னு பார்த்தோம்னா நம்ம டீனு கிட்ட இவர்தான் பாத்தீங்கன்னா முன்னாபாயில வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவா இருந்திருப்பாரு அதெல்லாம் சொட்டையாவா இருந்திருப்பாரு இதுல வந்துட்டு அவருக்கு டர்பன் கட்டி விட்டு சிங்கா மாத்தி விட்டுருப்பாங்க சரி நம்ம கதைக்குள்ள போவோம் நம்ம வட்டி வந்துட்டு கடத்த நாள கொண்டு வந்து இந்த லவ்லி சிங் கிட்ட சேர்த்துருவோம் லவ்லி சிங் வந்துட்டு அங்க என்னமோ டீலிங் பேசிட்டு இருப்பான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்புறம் தான் நம்ம முன்னாபாய் பத்தின விஷயத்த வந்துட்டு லவ்லி சிங் எடுக்கிறாப்ல நம்ம முன்னாபாய் வந்துட்டு ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு கட்டில போட்டு படுத்துட்டு இருக்கிறாரு ஓ அது அப்புறம் ரேடியோல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்குது அந்த பொண்ணு பேரு ஜான்வி அந்த பொண்ணு தான் இவருக்கு ஒரு கண்ணு அந்த பொண்ணு இருந்துகிட்டு செகண்ட் அக்டோபர் அன்னைக்கு என் கூட சேர்ந்து ரேடியோ சாக்கி பண்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னா அங்க வந்துட்டு ஒரு குவிஸ் நடக்கும் அந்த குவிஸ்ல வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ரேடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணலன்னா அவங்க காசுலாம் தர மாட்டாங்க நம்ம வந்து ரேடியோ ஜாக்கியாக அங்கே போயிட்டு ஒரு நாள் மட்டும் பேசிட்டு வரலாம் உடனே நம்ம வசூல் ராஜா வட்டி கால் பண்ணி இதே செகண்ட் அக்டோபர் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு செகண்ட் அக்டோபரா அது ஒரு ட்ரை டே அப்படிங்கிறான் அவன் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஓ செகண்ட் அக்டோபர் வந்துட்டு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறது காந்திஜியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து அந்த குவிஸ் அட்டன் பண்ணி ஜெயிச்சிடுறாரு நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட சேர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறாரு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேள்வி வந்துட்டு கேட்பாங்க அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பெருமையா இருக்கணும் அப்படின்றதுனால இவர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் இன்டர்வியூவை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட கேபின்ல போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்வீட் ப்ரொஃபசர் நீங்க வந்துட்டு என் குழந்தைங்களை பாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின் அதை கேட்டதும் நம்ம வட்டி இருந்துகிட்டு வாங்க வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இவங்க தான் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வயசானவங்க அவங்க போட்டோ எடுத்து காட்டுறாங்க இந்த ஆறு பேத்துக்கும் நீங்க வந்துட்டு காந்திஜியை பத்தி ஏதாவது ஒரு லெக்சர் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கேக்குறாங்க நம்ம ஹீரோவும் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு போறாரு ஓகே சண்டே கரெக்டா வந்துட்டு நான் அவங்க அவங்களுக்கு எல்லாம் லெக்சர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு அப்புறம் அந்த வயசான அவங்க ஆறு பேர்ல ஒருத்தரோட பையன் வந்துட்டு அவரை மதிக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி பாக்கலாம் லெக்சர் கொடுக்கறதுக்காக வட்டிகிட்ட ஐடியா கேட்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பிட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றாரு இல்ல பிட் செட் ஆகாது அப்படினதுக்கு அப்புறம் போன் மூலமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுவும் செட் ஆகாது சரி நம்ம போய் ஃபுல்லா காந்திய பத்தி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோ ராத்திரி பகல்னு படிச்சதால நம்ம ஹீரோவுக்கு காந்திஜியே தெரியுறாரு ஹீரோக்கு மட்டும் தான் காந்திஜி தெரியுறாரு ஆனா வேற யாருக்கு யாருக்குமே காந்திஜி தெரியல டாக்டர் போய் காட்டினா டாக்டர் வந்துட்டு நீ வந்து ஹாலிசினேட் பண்றப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ரகுபதி ராகவராஜாராம் பாட்டை வந்துட்டு பாடுறாரு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்டர் கிட்ட இங்க இருக்கிறாரு காந்தி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம டாக்டர் இருந்துகிட்டு எனக்கு ஒன்னும் தெரியல ஏபா வட்டி உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வட்டி இருந்துகிட்டு ஆ காந்திஜி நீங்க இங்கதான் தான் இருக்கிறீங்களா அப்படியே சொல்லிக்கிட்டு அவர் அந்த பக்கமா போறாரு உடனே நம்ம ஹீரோ வந்துகிட்டு டேய் காந்தி இங்க இருக்காரா அப்படிங்கிறாரு அது எனக்கு தெரியாதான் நான் வந்துட்டு காந்திக்கு தண்ணி தண்ணி எடுத்து கொடுக்க வந்தா அப்படிங்கிறாரு அடா இங்க யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர்

அது போய் நான் கார் ஏற்றி அப்படின்ற பேரில் அவர் பாட்டுக்கு போய் ஏதோ பேசிட்டு அவர் பாட்டு கொண்டு போய் விட்டுட்டு கார் கரண்டி ஏற்ற வாங்கிட்டு வராரு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி நான் இப்போ எங்கே இருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு நான் உங்களோட காலேஜில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க இந்த சீன் கொஞ்சம் சிறுத்தப்பட சாயில் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்தால் சிறுத்தப்படத்துக்கு ஆட்டையை போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா அங்கேருந்து பேசி முடிச்சு எப்படியோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்ப வச்சிடறாரு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு சொட்ட ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறாரு இவன் யாருன்னு தெரியுதா அந்த ஆறு பேர் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு தாத்தாவோட பேரன் இவன் இல்லை இல்லை இவன் இல்லை இவன் தான் பையன் நம்ம ஹீரோ முன்னா வந்துட்டு அவனை போய் மிரட்டி எப்படியோ பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வச்சிடறாரு அங்க போன இவனும் ஹாப்பி பர்த்டே டேடி யூ ஆர் த பெஸ்ட் டேடி அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் மத்த அந்த ஆறு பெருசுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வந்துட்டு ஒரு டூர் வந்துட்டு போறாங்க அந்த டூர் வந்துட்டு எதுக்காக போறாங்கன்னா அதோ இந்த பெருசுங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க அறுபதாம் கல்யாணமா இருக்கும் போல அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்க போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஜானவிக்கு ஒரு கால் நம்ம ஊட்ட யாரா அடிச்சு நொறுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் நம்ம வட்டி கால் பண்ணிட்டு யாரோட வீட்டை யாரோ அடிச்சு நொறுக்குறாங்களா யாருங்க போய் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு அட்ரஸ் எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னையே நான் எப்படி அடிக்க முடியும் நான் தான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறா வட்டி ஏ உன்ன யாரும் அதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு லவ்லி சிங் தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றான் நம்ம வட்டி இந்த இடத்துல தான் இன்டர்மிஷன் ஆக்சுவலா இந்த படத்துல எங்க இன்டர்மிஷன் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது பொத்தம் பொதுவாக நானே ஒரு இடத்துல போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு லவ்லி சிங் கிட்ட ஓடி வந்துட்டு ஏன் உனக்கு தெரியும் அது ஜானவி வீடுன்னு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஏய் திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி லவ்லி சிங் வந்துட்டு சொல்லிடுறாரு உனக்கு வந்துட்டு இதுக்கு நான் வேற ஃப்ளாட்டு தரேன் அங்கே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம லவ்லி சிங் வந்துட்டு சொல்லுறாரு ஏன்னா எனக்கு அந்த ஃபிளாட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிக்கிறார் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லவ்லி சிங் சொல்ல பல்ல ஒட்டத்தர உண்டா படவா ஒழுங்கும் மரியாதையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல மிரட்டிட்டு போறாரு ஓ மிரட்றியா முன்னா இங்கே பாரு உன் ஜானவிக்கு ஒரே ஒரு கால் தான் அதுக்கப்புறமா நீ காலி அப்படின்ற மாதிரி ஜானவிக்கு கால் பண்ணுறாரு என்னன்னா என்ன நம்ம ஜானவி வந்துட்டு நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் நினச்சிட்டு இருக்குது இல்லையா அதனால அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு இங்கே பாரு முன்னா நீ ஜாக்கிரதையா இருந்துங்க சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கால் பண்ணி ஜானவிகிட்ட நீ ப்ரொஃபஸர் எல்லாம் சொல்லி விடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம ஹீரோ வந்துட்டு மலையில அனாதையா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப நம்ம வட்டி வந்துட்டு எனக்கு தெரியாது பாய் அது ஜானுவி வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னடா சொல்ல போற என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி காது மேலே ரெண்டு அப்பு நம்ம வட்டி வந்துட்டு அமுச்சு விட்டுறாரு அப்புறமா நம்ம ஹீரோ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப காந்தி வந்து இங்க பாரு கோவப்படுறதுனால ஒன்னும் ஆயிர போறது கிடையாது அவன் ஃப்ரெண்டு தானே அவன்கிட்ட போய் பேசு அவனை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம காந்தி வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா வட்டி கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்திடுறாரு கட்டி புடிச்சு கதறி எழுதுல கண்ணு தண்ணியில சட்ட நினைச்சு போச்சுப்பா அதுக்கப்புறம் அவங்களோட வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சத்தியாகிரக போராட்டத்தில் வந்துட்டு இறங்குறாங்க அந்த இடத்துல நம்ம லவ்லி சிங் வந்துட்டு பேசிட்டு போறாரு போனவர் செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு போய் அவங்கள அடிச்சு தோர்த்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு அங்க போன செக்யூரிட்டி நம்ம ஹீரோவோ ஒரு அப்ப அப்புறம் உடனே நம்ம வட்டி கோவப்பட்டுட்டே உன்ன கொல்ல மூட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி எகர்றாரு இது காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இங்க இந்த கணத்துலயும் அடிக்க அப்படின்னு காட்டுறான் அந்த செக்யூரிட்டி அந்த கணத்துலயும் அடிச்சிடறோம் என்னடா அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் நாலு குத்து குத்துறாரு அப்புறமா காந்தி இந்த மாதிரி ஆவேசமா சண்டே எல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சொல்றாரு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு டே எங்க எப்படி அடிக்கூடாது நம்ம சாரி சொல்லி போடுறா அப்படிங்கிறாரு நம்ம வெட்டியை பார்த்து அந்த சமயம் பார்த்து போலீஸ் வந்துருது போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருது அப்புறம் ஜெயிலுக்கு போன வட்டி வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறான் இது வரைக்கும் ஜெயிலுக்கே வந்ததுல தெரியுமா நீ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு கூட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி வட்டி புலம்பிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம ஹீரோ வந்து டே ஜெயிலுக்கு போனா நம்ம காந்தியவதி ஆயிட்டுடா நீ யோசிச்சு பாரு எனக்கு வந்துட்டு செல வைப்பாங்க அது கீழே வந்துட்டு முன்னா அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் அது மட்டும் இல்ல காசு எல்லாம் ஏன் போட்டோ போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் அப்புறம் நம்ம வட்டியும் அட ஆமாண்ணா ஸ்ட்ரீட்டுக்குலாம் உன் பேர் வைப்பாங்க முன்னா ஸ்ட்ரீட்னு அப்படிங்கிறோம் அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக ரேடியோவில் வந்துட்டு ஒரு ஷோ நடத்துறாங்க அதுல வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் கால் பண்ணாலுமே அவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்கள திருத்த மொத முதற்காலே ஒருத்த வந்துட்டு நான் ஏழு லட்சம் பட்டுட்டேன் எங்கள் அப்பாட்ட இதை சொல்றதுக்கு எனக்கு மனசே வரல நான் செத்தரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் தம்பி சாவதுக்கே உனக்கு தைரியம் வருது இல்லையா போய் உங்க அப்பா கிட்ட போய் நான் ஏழு லட்சம் கடன் வாங்கி நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன் நான் எனக்கு லாஸ் ஆயிப்போச்சு அப்படின்னு தைரியமா சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போய் சொன்னதும் அவங்க அப்பா இருந்துகிட்டு முதல்ல என்னதான் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறமா ஓகே பரவாயில்ல ஏழு லட்சம் தானே பையனோட உயிருக்கு மேல என்ன அப்படின்ற மாதிரி அவர் மனசு இறங்கிடுறாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நல்லதை வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாரு அதை வந்துட்டு காமிக்கெல்லாம் நல்லா அழகா காட்டியிருப்பாங்க எல்லாமே காமெடியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லவ்லி சிங் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு சரியா அசிங்கப்படுத்திடுவாரு முரளிக்கு வந்துட்டு காந்திஜி தெரியும் காந்திஜி இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவரும் அதுக்கப்புறமா காந்திஜியை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிப்பாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் போய் பார்ப்பாரு இல்லையா அந்த டாக்டர் வந்துட்டு அந்த இடத்துல இருப்பான் அவன் எந்திரிச்சு இவன் ஹாலிசினேட் பண்றான் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவரை ஃபுல்லா பிளேம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவர் சோகத்துல சரக்கடிச்சிட்டு இருப்பாரு லவ்லி சிங் அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துட்டு கிளம்பிடுவாரு அங்க போனா நம்ம லவ்லி சிங்கோட பொண்ணு வந்துட்டு அந்த கல்யாணத்தை ஒட்டி எஸ்கேப் ஆயிருச்சு அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி போவா அந்த டாக்ஸி வந்துட்டு இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு சொல்ல அங்க வந்துட்டு நம்ம முன்னா போய் பேசுறாரு அந்த பொண்ணு நல்லதெல்லாம் சொல்லி இதுதான் நல்லது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சிருக்காரு நாம பெத்த பொண்ணுக்கே நம்ம பிடிக்காம போயிட்டோம் அப்படின்ற சோகத்துல வந்துட்டு லவ்லி சிங் வந்துட்டு தெரிஞ்சிடறாரு அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட வந்துட்டு குடிச்சிட்டு நம்ம ஆளு வந்துட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருப்பாரு அதனால அவங்க போலீஸ் தூக்கிட்டு போயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்க்கும் உண்மை தெரிஞ்சவர் வந்துட்டு ப்ரொஃபஸர் இல்ல அப்படின்னு இருந்தாலுமே நீங்க ரொம்ப நல்லவர் அதனால் அதனால நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடும் அப்புறம் லவ்லி சிங் வந்துட்டு அவங்க வீட்டை அவங்க கிட்டே கொடுத்துருவாரு எண்டு சுபம் படம் முடிஞ்சது சப்போஸ் இந்த படத்தை வந்துட்டு நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்ட் டூ அதாவது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்ட் டூன்னு வராது வசூல் ராஜா பார்ட் டூ அப்படின்னு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஸ்வரூபத்தை பார்ட் எடுத்ததுக்கு பதிலாக இதை பார்ட் டூ எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஐடியா ஓகே உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன் பாய்